இன்ஃபினிட்டி வந்து நடராஜர் ஆக்டிங் நல்லா இருந்தது. நம்ம சதுரங்க வேட்டையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அதை மாதிரிதான் த்ரில்லராக தான் கொண்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நடராஜும் முனிஷ்காண்டும் நல்லா ஒரு நல்ல ரெண்டு பேருக்காக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோரியில கான்சென்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் நடக்குது அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ஆஃப்ல ரெண்டு விஷயம் நல்ல பாயிண்ட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன், நல்ல சீன்ஸ் இருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைம் எல்லாம் எப்படி குறைக்கிறது அப்படின்னு ப்ரெஸ் கேட்பாங்க நடராஜர், அவர் சிபிஐ இருப்பாரு கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து கிரைம் எல்லாம் வந்து எப்படி தடுக்க முடியாது, தனி மனித ஒழுக்கம் இருந்தானா எதுவுமே இது பண்ண முடியும், லவ் பேஷன் அப்புறம் வந்து கருணை எல்லாமே இருந்தாலும் கிரைம் எல்லாம் கம்மியாகும், அந்த மனுஷன்ல அது இல்லைனா கிரைம் அதிகமா தான் ஆகும் அப்படின்ற ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க படத்துல வந்து. எப்படி ரொம்ப கிரைம் த்ரில்லர் நீங்க பார்த்ததுல இருந்து இது கொஞ்சம் எப்படி போர் தொழில் இப்ப ரீசெண்டா வந்து இதே சிபிஐ மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நடராஜ் ஷேர் பண்ணியிருப்பாரு முன்ன, அதெல்லாம் சூப்பரா இருந்தது. இதுவும் நல்லா தான் இருந்தது, பட் ஸ்டோரி வைஸ் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன். மியூசிக் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பாட்டு வந்து அனாத இல்லத்துல நடக்கிற மாதிரி ஒரு சாங் இருக்கு, அந்த சாங் நல்லா இருக்கு. இன்ஃபினிட் மூவி பார்த்துட்டு வந்தோம், படம் நல்லா இருக்குது. திரைக்கதை ஒரு மாறுபட்ட கோணத்துல வந்து கொண்டு வந்துடுறாங்க. அது இல்லாம மாஃபியால வந்து இப்ப வந்து மருத்துவம் சார்ந்த மாஃபியால வந்து பல கொள்ளைகள் நடந்து கொண்டு இருக்கு உலகத்துல. இப்ப வந்து இது வந்து புது டெக்னாலஜி எப்படி இது பண்றது, ஒரு சின்ன ஒரு விஷயத்துல எவ்வளவு கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்கன்றத கொண்டு வந்துடுறேன். நம்ம நட்டி சாரோட நடிப்பு வந்து அருமையா இருக்குது. அவர் வந்து சிபிஐ அதிகாரி வந்து நேர்மையான சிபிஐ அதிகாரி ஆகிறாரு. ஒரு நேர்மையான சிபிஐ அதிகாரி எப்படி இருந்தா இருக்க முடியும் சொல்லிட்டு காட்டிக்கிறாங்க. நவீன உலகத்துக்கு வந்து மாஃபியாவோட கொள்ளையை வந்து முழுமையா வந்து நிரூபிச்சுக்கிறாங்க. இந்த படத்துல வந்து ஹீரோயின் வந்து நெகட்டிவா காட்டிருக்காங்க, அது எப்படி சரியா? அது வந்து இன்னைக்கு வந்து உலகத்துல நல்லவங்களாவே இருக்கிறாங்க பாக்குறதுக்கு, ஆனா பின்ன உள்ள போய் பார்த்தாதான் அவங்க வந்து என்ன மாதிரியான கொடூர குணத்தோட இருக்கிறாங்கன்றது. இப்ப இவங்க வந்து ஒரு டாக்டரா இருந்தது, மக்கள் சேவை செய்யற பணியில இருந்துன்னு உள்ள போய் பாக்குறப்ப என்ன கொடூரமா அவங்க வந்து இது பண்றாங்க. உடல் உற்பத்தி எடுத்து வந்து ஒரு கசப்படன்னு சொல்ற மாதிரி அவங்க வேற என்ன இது எடுக்கிறாங்க உள்ள இருந்து அவங்க வித்து இது பண்றாங்கன்னு சொல்லியா. ஃபர்ஸ்ட்ல வந்து கொஞ்சம் நார்மலாக போகுது, செகண்ட் வந்து ஸ்பீடு நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோவாக போகிறதா நல்லா இருக்கு, மக்கள் புரிய வைக்கிற மாதிரி நல்லா போகுது. மியூசிக் மியூசிக் நல்லா இருக்குது, நல்லா பண்ணிருக்காங்க. அருமையா ஃபேமிலியோட யூஏ கொடுத்தனாலும் ஃபேமிலியோட பார்க்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா த்ரில்லர் மூவி தான், கிரைம் ஸ்டோரி. ஆனால் இருந்தாலும் வந்து ஸ்லோவாக எல்லாருக்குமே ரீச் ஆகிற மாதிரி, குழந்தைகளுக்கும் முதல்ல ரீச் ஆகிற மாதிரி கொண்டு வந்துக்கிறாங்க. ஏன்னா குழந்தைகள் ரீச் ஆனால் நாளைக்கு குழந்தைங்களோட அனுபவத்தை கொண்டு வந்த மாரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பெற்றோர்களை வந்து குழந்தைய வந்து எப்படி இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை ஒரு சில பேர் வந்து குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி இருந்து டேவிசாய் பிரிஞ்சிடறாங்க, அவர் குழந்தை அனாத ஆசிரமத்திலேயோ விசாரில் விடப்படுது. மற்றொரு கோணம் வந்து தன்னுடைய ஆசை இச்சக ஆணும் பெண்ணும் வந்து குழந்தைய வந்து பெற்றுக்கிறாங்க. அதனால குழந்தை அனாத ஆசிரமத்தில் விடுற குழந்தைகளை கேப்பாரட்டு இருக்கிறப்ப இதே பணம் சம்பாதிக்கும் இவங்க வந்து இதை வந்து சரியான வழியில் பயன்படுத்தி கேப்பார ஆள் இல்லாமல் கோடி கோடி சம்பாரிச்சுன்னு இருக்கிறாங்க. இது வந்து சொல்லப்போனால் இது உண்மையாக பல இடத்துல நடந்துன்னு இருக்குது, அதை தான் இன்றைக்கி வந்து வெளியே காட்டிட்டாங்க. இது ஒரு விழிப்புணர்வான படமாக தான் நம்ம எடுத்துக்கணும், எல்லாம் குடும்பத்தோடு பார்க்கணும். படம் பார்த்துட்டேன், படம் ஓவரால் ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, படம் விறுவிறுப்பாக போகுது. அதுமாதிரி லாஸ்ட்டில் இன்டர்வல் பிளாக் ஆகுதுக்கப்புறம் படம் நல்லா விறுவிறுப்பாக போகுது. ஹீரோயின் வந்து நெகட்டிவ் ஷேட் காமிச்சாங்க, ஹீரோயின் நெகட்டிவ் ஷேட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஷைன் பண்ணியிருக்கலாம் ஹீரோயினை. அதனால தான் இருக்குது செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது. ஒரு மெசேஜ் தான் இது ஆக்சுவலாக, இது தான் இப்போதைக்கு மெடிக்கல் மாஃபியில் என்னென்ன நடக்குதோ இதுவும் அடுத்த பார்ட். இப்போ நார்மலாக வந்து கிட்னி எல்லாத்தையும் இருக்கிறதால இப்போ அடுத்த லெவல் போயிட்டாங்க எல்லாருமே, அது ஒரு நல்ல கீனாக சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு. நட்டி எப்படி நடிச்சிருக்கு? நட்டி கரெக்டர் நல்லா இருக்குது, நட்டி த்ரில்லிங் நல்லா இருக்குது, ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது, அவங்க கூட நடிச்சவங்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் நல்லா தான் சார் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்கு. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க, நான் வெயிட் பண்ணுவோம் செகண்ட் பார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ் பாயிண்ட், ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் மியூசிக் தான் சார். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு, ஹாரர் மியூசிக் நல்லா இருக்கு, அப்புறம் சாங் ஒன்று நல்லா ரீட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே போலீஸ் போய் இது பண்ண முடியுமா, நம்ம கிட்டேயும் கொஞ்சம் தெரிஞ்சது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லிருக்காங்க. அதனால படத்துல நடிச்ச ஹீரோ நட்டி எப்படி அறிமுகம் பண்ணிருக்காரு, டிஃப்ரெண்டா பண்ணிருக்கேன், சாங்ல அறிமுகம். இந்த படத்துல இருந்து கிரைம் த்ரில்லரா சொல்லிருக்காங்க, நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? கிரைம் த்ரில்லர் தான் அது படம். இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு இது படம் பார்த்தாக்கா கொஞ்சம் திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. படம் விறுவிறுப்பா போகுதா இல்ல வந்து எப்படி? படம் ஸ்பீடு
எல்லாரும் பார்க்கலாம், சில்ட்ரன்ஸோட பார்க்கலாம். அப்போதான் இன்னைக்கு ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்குவாங்க. படம் நல்லா இருக்கு, புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நட்டி சார் நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லா ஓவராலும் நல்லா நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரு இது ஒன்று போர்ஷன் ஒன்று நல்லா இருக்கு. ஸோ எல்லாருமே படம் பாருங்க. பார்ட் டூ வரன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் டூக்காக வெயிட் பண்ணுறேன். படம் ஓவராலே நல்லாவா இருக்கு. படத்தில் கிரைம் த்ரில்லர் எப்படிங்க? ஸோ கிரைம் த்ரில்லர் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. புதுசாக ஒரு இது யோசிச்சிருக்காங்க, லைக் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது மாதிரி. மெடிக்கல் வந்து ஆர்கன்ஸ் மட்டும் இது பண்ணாமல் வேற ஒரு இது பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு ஓவரால். இந்த மாதிரி படம் நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் நீ என்ன டிஃப்ரெண்ட்? அதுதான், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பெரிய ஆட்கள்லாம் வந்து ஆர்கன்ஸ் இது பண்ணி மெடிக்கல் மாஃபியா வச்சு பண்ணுறாங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மெடிக்கல் மாஃபியான்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுதான் ஹீரோயின் போர்ஷன்ஸ் நல்லா இருக்கு. என்ன கேட்ட பார்த்தீங்கன்னா, மோரோவர் வந்து எல்லா ஹீரோயினும் சாக மாட்டாங்க. இந்த படத்தில் அந்த ஹீரோயின் வந்து சாவடிச்சிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு ஒரு மாதிரி ட்விஸ்டாக தான் இருக்கு. எல்லாருமே போய் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. தப்பு இருக்கு, பட் அது ஒரு பெருசா நோட் பண்ற மாதிரி இல்ல. டைம் த்ரில்லர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓவராலாக அந்த படத்தோட எனக்கு நல்லா அந்த அளவுக்கு தெரியலைங்க. படம் நல்லா இருக்கு. ரேட்டிங்னா சாங் சூப்பராக இருக்குங்க. ரெண்டு பாட்டுமே அருமையா இருக்குங்க. நல்லா நட்டி நல்லா நடிச்சிருக்காப்புல. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு மெடிக்கல் கிரைம் பற்றியான ஒரு விஷயம் தான். ஒரு மெடிக்கலில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பணக்காரங்க வந்து எளிமையாக இருக்கிறதுக்காக என்ன மாதிரியான ஒரு எல்லைக்கு போறாங்கன்றது தான் படத்தோட அர்த்தம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.